श्रीमते श्रीवराह महादेशिकाय नमः। श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः। श्रीमते वेदांत रामानुज महादेशिकाय नमः। श्रीमते निगमांत महादेशिकाय नमः। श्रीमते भवदेवाश्चहाराय महादेशिकाय नमः। श्रीमते वगणभूषण महागुरवे नमः। सीतरंगवहनंजलि हेवाब्जनायिका समेतश्री देवनाथ परब्रह्मणे नमः। श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति। श्रीरन्दुतोपुलतिरिभेङ्गडमुडयान् पारन्दच्चोन्नपडमुळ्युळ्वोर्वन्दुतानेयमयादो தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்பமளவும் வாழ்வு. சிவதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தாயாருடைய அனுகிரகத்தாலே இந்த ஸ்ரீஸ்ருதியை நாம் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம். அவருடைய பெருமையை பற்றி பேசிட்டு இருக்கோம். தக்ஷணம் வரைக்கும் 12 ஸ்லோகங்கள் வந்து நமக்கு பிராப்தமாயிருக்கு. ஸ்லோகமான 12 ஸ்லோகத்தில் ஆசம்சாரம் விததமகிலம் வாங்மயம் ஜத்விபூதிகி அந்த விஷயத்தில், அதாவது பெருமாளைப் போலவே இந்த பிரம்மாதி சரியாய் சிருஷ்டியாதிகளை செய்வதற்கு பிராக்டியும் சர்வசக்தியும் உண்டுன்னு சொல்கிறார். அவருடைய இந்த அற்புதமான அவதார விசேஷத்தினாலே வாக்தேவியான சரஸ்வதி, மலைமகள், இந்திராணி போன்றவர்களுக்கும் இவளே அனுகிரகம் செய்கிறாள். இவருடைய சோபையே அவர்களுக்கு சோபையை கொடுக்கிறது. அதனாலே அவர்களுடைய புருஷர்கள் அவளிடத்திலே பிரீத்தியோடு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகத்தை எடுத்துக்காட்டி பெருமாளுடைய பரத்துவத்தை ஹனுமன் திருவடி எப்படி ராமனிடத்தை எடுத்து சொன்னாரோ அந்த பரத்துவத்திலேயும் இவளுடைய பரத்துவம் அந்தர்கதமாயிருக்கு, அபிரதசித்தமாயிருக்குன்னு நாம் சொன்னோம். இப்போ நாம் சேவிக்க வேண்டிய அந்த ஸ்லோகமானது 13 ஸ்லோகம். அதை பார்க்கலாம். அடியேன் अग्रे वर्तुहु सरसिजमये भद्रपीठे निषन्नाम् अम्बोरासेरधिकसुतदा सम्प्लवादुत्थितां त्वाम् पुष्पासारस्तधिकभुवनैः पुष्कलावत्तकार्यैः क्लुप्तारम्भा कनकसलसैरभ्यषिञ्चन् गजेन्द्राः. அதாவது இந்த பாசுரத்திலே ஷார்ட்டாக ஒரு கருத்து சொல்லணும்னா, தாயாருடைய விஸ்வரூப ஸ்வரூபத்தினுடைய குண ரூப விபூதிகளை அருளி செய்கிறார். அதை விட ரொம்ப உத்கிருஷ்டமான விஷயம் என்னன்னா, தாயாருடைய அவதார மகிமையை இங்கே சுவாமி தேசிகன் பறக்க பேசுகிற. தாயார் எப்படி அவதாரம் பண்ணால், அவளுடைய அவதாரம் எதற்காக ஏற்பட்டது, அவதார சமயத்தில் என்ன நடந்தது, அவதாரத்துக்கு அப்புறம் அவள் எப்படி அனுகிரகம் பண்ணா அப்படியெல்லாம் சுவாமி தேசிகன் இங்கே நமக்கு அற்புதமாக காட்டுற. இங்கே வந்து அமுதோத்பத்தியை உடைய இந்த பார்க்கடல் இருக்காளே, அதில் அவதரித்தவளான இந்த பிராட்டி, அப்படி அவதரித்து தன் நாயகன் எதிரிலே அற்புதமான அந்த அவளுக்கு பிரியமான தாமரை புஷ்பத்திலே அந்த மங்கள பீடத்திலே வீற்றிருந்து, அப்படி வீற்றிருக்கக்கூடிய எம்பெருமானை திருமணம் புரிந்த அந்த லக்ஷ்மியை அஷ்டதிக் கதங்கள் பூமாழி மலர்மாழி பொழிஞ்சு
இவளை சந்தோஷப்படுத்தி சூர்பிசம் பணிவிகள் போல மேகங்கள் சூழ்ந்து மலர் மழை பொழிந்தன. இந்த அட்டதை கஜங்களும் பூர்ண பொற்குடங்களாலே இந்த ஜெகன்மாதாவை ஸ்ரீ லக்ஷ்மியை அபிஷேகம் செய்து அனுகிரகம் பெற்றன அப்படின்னு சொல்ற. பார்க்கடலை கடகையிலே ஆவிர்பவித்தவள் இந்த பிராட்டி. இந்த பத்மாசனத்திலே வீற்றிருக்கக்கூடிய இந்த பிராட்டியை சூவிசும் பணிவுகில் மலர்மழை பொழிந்தன. அட்டதிக்கதங்களும் பூர்ணமான பொற்குடங்களாலே இந்த பிராட்டியை அபிஷேகம் செய்வித்தன. இப்படி இவள் ஸ்நாதையாய் அலங்கரித்து எல்லோரும் சேவிக்கும்படியாக காட்சி கொடுத்து அந்த பெரிய மேன்மையோடு உள்ள அந்த பெருமாள் இருக்கானே, அந்த பெருமாளுடைய திருமார்பை அடைந்தாள் அப்படின்னு ஒரு கருத்து. இப்போ தாயாருடைய அவதார விசேஷம் என்னன்னா, தாயார் எப்படி அவதாரம் அமிர்தமதனம் பண்ணா, அதாவது திருப்பார்கடலை கடந்தபோது தாயார் அவதாரம், திருவாச முனிவருடைய சாபத்தினாலே இந்திரனுடைய பதவி போச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டா எல்லாரும். அவன் சகாக்கள்லாம் கஷ்டப்பட்ட, எத்தனையோ தபஸ் பண்ணான் முடியல. மொத்த லக்ஷ்மியும் எங்கெங்க ஆட்சி பண்ணுறையோ அல்லாத லக்ஷ்மி போகட்டும்னு சபிச்சுட்டார். அதனால துர்பிக்ஷம் ஏற்பட்டது. உடனே எல்லாரும் சேர்ந்து எத்தனை எத்தனையும் தபஸ் பண்ணுறோம், சாமி ஒரு அனுகிரகம் கிடைக்கலன்னு பிரம்மாட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறா. பிரம்மா இவாளை கூட்டுண்டு பெருமாளிடத்திலே பெருமாளுடைய அந்த அற்புதமான திவ்யஸ்வரூபத்தை சேவிக்கிறா போயிட்டு. பெருமாள் ரொம்ப அற்புதமாக இவாளுக்கு வந்து விஷயங்கள் சாதிக்கிறார். கவலைப்படாத, அசுரர்கள்லாம் உன்னை துன்புறுத்துறான்னு தெரியறது, அவனோட ராஜி பண்ணிட்டு போ, காலம் வரும் அப்படின்னு பெருமாள் சாதிக்கிறார். அப்போ பெருமாளுடைய அந்த விசேஷங்களை இங்கே காட்டுறா. பெருமாள் எப்படி இருக்கான், அவனுடைய வைபவம் என்ன அப்படின்னு காட்டுறாங்க. ஆரியன் ஆயிரம் சூரியர்களை ஒத்தா போலே திருமேனி உடையவர், மரகத மணி போன்ற திருமேனியையும் அன்றளந்த தாமரை புஷ்பம் போலே உள்ள கண்களும் அழகிய சோபை கொண்ட முகமும் புருவங்களும் பெருமாள் தன் இடையிலே அந்த மஞ்சப்பட்டாடை உழித்திருக்க, தலையிலே கிரீடம், காதிலே மகர நெடுங்குடைக்காதன் என்று ஆழ்வார் அருளிச்செய்தது போலே திருக்குண்டலங்கள், கழுத்திலே கௌஸ்துவமணியோடே திருக்கால்களிலே அதாவது திருவடியிலே சிலம்பும் சிலம்பும் செரிகடலும் செஞ்சிதைப்ப விண்ணார் அடம்பிய சேவடி போய் அண்டம் புலம்பியதோன்னு ஆழ்வார் சொன்னார். கைகளிலே திருவாடு திருச்சங்கு கதை பத்மம் எம்பெருமான் அன்ற திரு அபிஷேகத்திலும் திருமுடி பர்யந்தம் தொங்குகின்ற துளசி மாலை, திருமாப்பிளே லக்ஷ்மி தேவியோடைய கூடிய ஸ்ரீஹரியை இந்த பிரம்ம சகிதமாக தேவர்கள் இல்லாமல் சரணடைஞ்சா. அப்போ பெருமாள் கவலைப்படாதீங்க, காலம் வரும் வரை இந்த அரக்கரோடு நீங்கள்லாம் சேர்ந்து சமாதானம் பண்ணிக்கோன்னு சொன்னார். என்ன பண்ணலான்னு பார்த்தா, சரி ஒரு அமிர்தத்தை காட்டி அவர்களை மயக்குவோம் சொல்லிட்டு அமிர்தமதனம் பண்ண ஆரம்பித்தா. அதுக்கு ரெண்டு பேரையும் ரெண்டு பக்கத்தையும் கூட தேவர்கள் அசுரர்கள்லாம் கூப்பிடு அப்படின்னா, முதல்ல பெருமாள் தேவர்களெல்லாம் யாரை கொண்டு கடையிறதுன்னா, சமுத்திரம் பெருசாக இருக்குது, எப்படின்னா சரி மேருமலையை கொண்டு வந்து போடுங்கோ அப்படின்னார். கருடன் உத்தரவு, கருடனுக்கு உத்தரவு பண்ணி
கருத்மான வேலை பண்ணிட்டு வந்தார். வச்ச உடனே சாஞ்சுது. உடனே பெருமாள் தன் திருமுதுகை கொடுத்து தூக்கி நிறுத்தினார். கீழே உடனே தீர்த்தத்து உள்ள போன உடனே பெருமாள் கீழே வந்தார். மலகடம் ஈடு கொண்டு வறுமையின மாலை மறவாதிரஞ்சன் மனநே அப்படின்னர். சரி, இது எப்படி கடையது சுவாமி அப்படின்னா, வாசிக்கிட்ட உனக்கும் வந்து அமிர்தம் கொடுக்குறோம், உபகாரம் பண்ணுன்னு சொன்னான். சரின்னு வாசிகே வாசிக்கு வன் கயிறாகன்னு சொல்றக்கு பெரியாழ்வார் சாதிக்கிறார். கடந்திட்ட கைகடால் சப்பானி அப்படின்னு பெரியாழ்வார். சரி, மிக வாழையேற்று அறவொன்று சுற்றி திசமன்னம் விண்ணுமுடனே வெறுவர வெள்ள வெள்ள முழுதும் குழம்பு இமையோர்கள் நின்று கடைய அப்படின்றார் திருமங்க மன்னன். ஆனால் அரக்கர்கள்லாம் நாலு சர்பத்தை வால் பக்கம் பிடிக்க மாட்டோம், அமங்கலமான வஸ்து நாங்கள் தலையை பிடிச்சிக்கிறோன்னு சொன்னால், சரி பெருமாள் தேவர்களும் வாழை பிடிச்சுன்னு கடையிறா அந்த மலையானது இப்படி அப்படின்னு ஆடுறது பெருமாள் தன் முதுகை கொடுத்து தூக்கி நிறுத்துற சைடில் சாயறது பெருமாள் திருப்பியும் தூக்கி நிறுத்துறது கடையும் போது தேவர்களுக்கெல்லாம் தேக பலம் போகிறது, தேக பலத்துக்கும் பெருமாள் புஷ்டி கொடுக்குறான் அந்த இடத்துல. அப்பனா பாருங்கள் கடைஞ்சது யாருன்னு தெரியுது, பெருமாள் தானே கடைஞ்சிருக்கான். சரி, கடைஞ்சே வந்தால் அகாலகால விஷம் வந்தது, அதை வந்து ருத்ரனை பிரார்த்திச்சு சனகாதிகள்லாம் போய் கேட்குறா. சரி, நான் சாப்பிட்றேன்னு அதை எடுத்துட்டேறவர் பெருமாள் நியமித்த நீலகண்டன்னு திருநாமம் அவருக்கு ஏற்பட்டது, காமதேனு வெளிப்பட்டது, உச்சைஸ்ரவசான குதிரை வந்தது, ஐராவதமான யானை வந்தது, கௌஸ்துவம் அப்படின்னு ஒரு வஸ்து வந்து பெருமாள் அதை எடுத்துட்டார், பாரிஜாதம் தேவலோகத்துக்கு போட்டு, அப்புறம் ரமாதேவி என்று சொல்லப்பட்டதான அந்த தாயார் அவதாரம் பண்ணுறா. தாயார் அவதாரம் பண்ணி வந்த உடனே எல்லாம் சேவிக்கிறா அந்த தாயாரை. சேவிச்சு, அம்மா நீ தான் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணும்னு பிரார்த்தனை. உடனே ஒரு ஆசனத்தை கொடுத்து தாயாரை புனிதரை நாட்டி ஆடி பாடி தாயாரை மகிழ்விக்கிறா. சமுத்திரராஜனுடைய அவன் ஒரு வஸ்திரம் கொடுக்குறான் மஞ்சப்பட்டாடை, அதை அணிவிச்சு விஸ்வகர்மாவாலே செய்யப்பட்ட திருவாபரணங்களை தாயார் தரிச்சுக்கிறா. உடனே ஸ்ரீமன் நாராயணன் தான் தனக்கு விருப்பம்னு தெரிவித்து எம்பெருமான் திருமேனியை சர்வ தேவர்களும் பார்த்து கொண்டிருக்கும் போது போய் அடைஞ்சுடுறா. பசதாம் சர்வ தேவானாம் யயோ வக்ஷஸ்தலம் ஹரேஹே, ஹரியினுடைய அவருடைய வக்ஷஸ்தலத்தை திருமார்பை 33 கோடி தேவர்களும் எத்தனை அசுரர்களும் பார்க்கும்போது போய் சேர்ந்துட்டா அடைஞ்சுட்டா, அவனை கணவனாக அடைந்தாள்னு சொல்றது. இதுல புஷ்பம் தாயார் அவதரிக்கும் போது சூழ்விசம் பண்புகள் என்ற ரீதியிலே மெகக்கூட்டங்கள்லாம் ஒன்று கூடி புஷ்பத்தை வருஷிச்சதுன்னு சொன்னான். உடனே தாயார் திருவஞ்சனத்துக்கு எப்படின்னா அஷ்டதிக்கஜமும் சேர்ந்து பொற்குடங்களாலே சுத்தமான தீர்த்தத்தை நதிகளிலே புண்ணிய தீர்த்தங்களிலே கொண்டு வந்து தாயாருக்கு திரு அபிஷேகம் பண்ணித்து இல்லையா. திக்கஜா ஹேமபாத்திர பாத்திரம் ஆதாய விமலம் ஜலம்னு சொன்னான். ஹேமபாத்திரத்திலே சொர்ண பாத்திரத்திலே கொண்டு வரப்பட்டதான சுத்தமான ஜலத்தை ஸ்நாபயாம் சக்ரிரே தேவி சர்வலோக மகேஸ்வரீம் அப்படின்னு, அந்த தேவியை இந்த அதாவது சொர்ண குடங்களிலே கொண்டு வரப்பட்ட புனித தீர்த்தத்தை நீராட்டினோம் அப்படின்னு சொல்லி பராசர மகர்ஷி விஷ்ணு புராணத்தில் சாதிக்கிறார். இப்படி அணிந்த அற்புதமான தாயாருடைய அந்த அவதார விசேஷத்தை இங்கு காட்டுறார். தாயார் அவதாரம் பண்ணணும்னு பிரார்த்தனை வந்துடுத்து, பெருமாளுக்கு தாயார் கிடச்சாச்சு, கௌஸ்துபம் கிடச்சாச்சு, யார் யார் என்ன வேணுமோ அவாவா எடுத்துன்னு போயிட்டா. உடனே திருப்பி கடந்த உடனே இவர் வர அமிர்தம் கொண்டு வந்து கொடுக்குறார் தன்வந்திரி. அந்த அமிர்தத்தை எல்லாரும் எடுத்துட்டு மேற்கொண்டு தான் விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த லெவலே இந்த பாசுரத்தில் வந்து அர்த்தம் சாதிச்சிருக்கார்.
அக்ரேபர்த்துகு சரசிதமயே பத்ரபீட்டே நிஷன்னாம். அந்த தாமர புஷ்பத்தில் வீச்சிருந்த அந்த மகாலட்சுமி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி, நீ பெருமாளை விரும்பியிருக்க, நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி அவள் யாரும் பார்த்துட்டு இருக்கும்போதே நேராக பெருமாள் வக்ஷஸ்தலத்தை அடைஞ்சு நமக்கு அனுகிரகம் பண்ணத்துக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அற்புதமான திருப்பாக்கடல்லேருந்து அவதாரம் பண்ண அந்த விஷயங்களை சுவாமி தேசிகன் இங்கே நமக்கு அற்புதமாக காட்டியிருக்கார். இதனுடைய தொடர்ச்சியான விஷயங்கள் அடுத்த ஸ்லோகத்தை சாகிறார் சுவாமி, அதை நம்ம நாளைக்கு அனுபவிக்கலாம். அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.